வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காய் போட்டு ஒரு மிளகூட்டல் பண்ண போகிறோம், அப்புறம் வாழைத்தண்டு கறி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சுரக்காய் மிளகூட்டலுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லதை ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்கு வறுத்துக்க வேண்டியது என்னென்ன நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க வேக வச்சது வெந்து ரெடியா இருக்கு. இப்ப வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பாத்துடலாம். ஒரே ஒரு டிராப் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடாயில ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப வந்து வரமிளகா தான் வறுத்துக்க போறோம். ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகு வந்து ஒரு கால் டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டிருக்கு. தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது கூடவே வந்து சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். ஆஃப் பண்ணிடலாம். ஆறின உடனே அரைச்சிக்கலாம். கூட்டுக்கு இந்த பக்கம் வறுத்து வச்சிருக்கோம், அது ஆறட்டும். அது கூட என்ன பண்ண போறோம்னா, நான் வாழைத்தண்டு வந்து மோர்ல கட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அந்த மோரை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். மிக்சி ஜார்ல வந்து ஒரு நல்ல பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு 2 நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பில, அப்புறம் சீரக பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் இது கூட கொஞ்சம் மோர் விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வாழைத்தண்டு மோரை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே குடிச்சிடலாம். ஸோ அதனால் அதை விட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. நம்ம வாழைத்தண்டு மோரை வந்து வடிகட்டிட்டு அப்படியே குடிக்கலாம். பட் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய்லாம் இருக்கிறதுனால நான் நெல்லிக்காய், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு அந்த மோரோட மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்க, நெல்லிக்காய்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. கருவேப்பிலை, நெல்லிக்காய்லாம் இந்த மோரில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது, நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, மிக்ஸி ஜார் அளம்பி அந்த தண்ணியும் விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும், பட் வந்து நல்லது தானே, அதனால் வந்து வடிகட்ட வேண்டாம். வாயில் ஆப்பும்போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வாழைத்தண்டு நெல்லிக்காய், வாழைத்தண்டு மோரோட நெல்லிக்காயும் சேர்த்து அரைச்சி ஒரு மோர் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இது ஓரமாக வச்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இது ஆறிடுத்து. நம்ம கூட்டுக்கு வறுத்து வச்ச சாமான் நல்லா ஆறிடுத்து, அதை அரைச்சிடலாம். இது வந்து நம்ம நெல்லிக்காய் தான் அரைச்சோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுலேயே அரைச்சிடலாம். கூட்டுக்கு வறுத்த சாமான் அரைச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் கரிச்சட்டியில் வந்து நம்ம வேக வச்சுருந்த சுரக்காய் அப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விடுவோம். தண்ணி ஊற்றிக்கலாம். கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன், அது கூட கொஞ்சம் காஞ்சிருத்து. நம்ம வந்து தேங்காய் விட்டுட்டு கூட்டுக்கு தாளிச்சிடுவோம். எப்பயும் போல ஒரு ஸ்பூன் மேலாக தேங்காய் எண்ணெய் கூட்டு விட்டுருவோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தாளிக்கிறது. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். எப்பயுமே சொல்ற மாதிரி கருவேப்பிலை நல்லா பிச்சு போடுங்க, நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இதே கடாயில எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, நம்ம வந்து வாழைத்தண்டு கறி தான் பண்ண போறோம், அதுக்காக கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வாழைத்தண்டையும் சேர்த்துடலாம்.
வாழைத்தண்டுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். அதனால வாழைத்தண்டு எப்பயும் சொல்றதுதான், வாழைத்தண்டு உப்பு தாங்காதுன்னா நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிருவோம், வாழைத்தண்டு வேகட்டும். வாழைத்தண்டுல கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் வந்து சுரக்கா கூட்டும் ரெடி ஆயிடுது. ஸோ அதையும் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் நான். வாழைத்தண்டு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி தேங்காய் போட்டு பண்ண போடுறதுல நல்லா ரோஸ்ட்டாக தான் நம்ம பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு கறி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வாழைத்தண்டை பார்க்கும்போது உருளைக்கிழங்கு கறி மாதிரி இருக்கும். காரத்துக்கு வரமிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரிசி மாவு மேலாக அப்படி தூவிடலாம். தூவிட்டு அப்படி பறக்க வச்சுருவோம். அரிசி மாவு எதுக்கு சேர்க்கறதுன்னா நல்லா கிறிஸ்பாக ரோஸ்ட்டாக வரத்துக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பறத்து விட்டுருவோம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கட்டும். இந்த பக்கம் வாழைத்தண்டு ரோஸ்ட் ஆகிட்டுருக்கட்டும். நான் இந்த பக்கம் கடாயில் என்ன வச்சுருக்கேன் அது காஞ்சிருக்கும். அடை மாவு கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை குணுக்கு மாதிரி போட்டுடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து அடை மாவில் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். இதில் இன்னும் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு வரமிளகா பொடி கொஞ்சம் சேர்க்குறேன். வேணா பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், பட் நம்ம வந்து ஏற்கனவே வரமிளகா அரைச்சிருக்கோம். ஸோ வரமிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ வரமிளகா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அரிசி மாவும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். காஞ்சிருக்கு நம்ம குணுக்கு மாதிரி போட்டுடலாம். எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துப்போம். வாழைத்தண்டு கறியும் ரெடி ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, சுரக்காய் போட்ட ஒரு மிளகூட்டல், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு கறி. நம்ம வந்து வாழைத்தண்டு நறுக்கினப்போ மோரில் தானே கட் பண்ணி போகிறோம். அந்த மோரை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்பயுமே வந்து உப்பு பெருங்காயம் போட்டு குடிப்போம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா, நெல்லிக்காய் இருந்ததுனால நெல்லிக்காய் கொஞ்சம் கருவேப்பிலை மிளகு சீரகப்பொடி எல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம மோரில் போட்டிருக்கோம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நீங்கள் வெறும் வாழைத்தண்டு மோரில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம நார்மல் மோரில் அது மாதிரி பண்ணி கூட குடிக்கலாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அடை மாவு மிச்சம் இருந்ததுனால அதில் கொஞ்சம் குணுக்கு போட்டிருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.